ஜெய் சாய்ராம் நம்ம இன்றைக்கி ஷிர்டி சாய்பாபா சச்சரித்தம் ஐந்தாவது சாப்டர் வந்து பார்க்கலாம் ஐந்தாவது சாப்டரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாந்த் பாட்டியல் பற்றி சொல்லியிருக்கு பாபா வந்து எப்படி வந்து சாந்த் பாட்டியலை சந்தித்தார் அப்புறம் வந்து அவருடைய சிறுடி விஜயம் அப்புறம் வந்து ஷிரிடியில் சில அப்பையே இருந்த ஞானிகள் தேவிதாசர் ஜானகிதாசர் அப்புறம் கங்கா கீர் இவங்க கூடலாம் பாபா வந்து பழகினது வாங்க கதைக்குள்ளே போகலாமா ஷாந்த் பாட்டீல்ன்றவர் வந்து துப்கான்ற ஒரு கிராமத்தோட அதிகாரி அவர் ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அவருடைய குதிரையை வந்து தொலைச்சிட்றாரு இந்த குதிரையை தொலைச்சதுலேருந்து அவருக்கு வந்து மனசு கொல்ல மாட்டேங்கே குதிரை மேலே வந்து அளவு கடந்த பிரியம் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குதிரையோட சேனத்தை வந்து தோளில் மாட்டி சுற்றிகிட்டே இருக்கார் ஒரு ரெண்டு மாதம் கடுமையாக தேடுறாரு கிடைக்கல ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அவர் குதிரை சேனத்தை போட்டுட்டு அந்த மனசு வந்து கொள்ளலை சரி இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வரும்போது வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு பக்கீர பாபாவை பார்க்குறாரு பாபா அவரை பார்த்து வாங்க சாந்தி பாட்டியில் அப்படின்னு கூப்பிடுறாரு இவருக்கு ஆச்சரியம் நேராக போகிறாரு என்ன தேடுற அப்படின்னாரு இந்த மாதிரி என் குதிரையை காணும் தேடின்னு இருக்கேன் பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தில் உங்கள் குதிரை இருக்கு அப்படின்ட்டார் இவர் போகிறாரு அங்கே உண்மையிலேயே ஒரு குதிரை இருக்குது அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு அவருக்கு ஒன்று என்ன பண்ணுறாருன்னா அந்த குதிரையை கூப்பிட்டுட்டு நேராக இங்கே பாபா கிட்டே வந்து அப்படியே வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அவருக்கு தெரியுது ஒரு சாதாரண மனுஷர் இல்லை ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார் வாங்க சாந்தப்பட்டியில் ஒரு புகை பிடிக்கலாமா உக்கா சா அப்படின்ட்டார் உக்கான்றது வந்து ஒரு குழாயில் வந்து புகையில் அடைச்சி வந்து பற்ற வச்சு பிடிப்பாங்க அதை வந்து வள நாட்டில் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க இவர் வந்து பார்க்குறாரு ஏன்னா அது உக்கா பற்ற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு வேணும் ரெண்டாவது வந்து ஒரு துணியை வந்து நினச்சி அதுக்கு கட்டுவாங்க அந்த துணியை வேணும் தண்ணியை தண்ணி வேணும் நினைக்கிறது பாபா என்ன பண்ணார்னா ஷட்காவை எடுத்தார் பூமியை வந்து ஒரு தட்டு தட்டினாரு ஒரு சின்னதாக வந்து ஒரு நெருப்பு துண்டு நிலக்கரி வெளியில் வந்தது இன்னொரு பக்கம் தட்டினார் அந்த இடத்துல வந்து தண்ணி கசிஞ்சிது இதை பார்த்தோன்னா அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார் அவர் சாந்த் பாட்டீல் ஒன்று என்ன பண்ணார் அழகாக வந்து ஒரு ஹுக்காவை பற்ற வச்சுட்டு சாந்த் பாட்டீல்கிட்ட கொடுக்குறாரு அவரும் வந்து ஒரு இது இழுக்கிறாரு அப்போது சாந்த் பாட்டேல் என்ன சொல்கிறாருன்னா ஐயா எங்கள் வீட்டில் வந்து தங்குறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு பாபாவோ வரேனே அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறார் அவங்க வீட்டில் வந்து சிறிது காலம் இருக்கிறாங்க இப்போ இந்த சாந்த் பாட்டீலோடைய மனைவியோட சொந்தக்காரங்களுக்கு வந்து சிறடியில் வந்து பெண் எடுத்துருக்குறாங்க ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்காக வந்து எல்லோரும் வந்து சிறடி வராங்க வரும்போது கரெக்டாக எங்கே வராங்கன்னா இந்த கண்டபா ஆலயம் இருக்குது இல்லையா கண்டபா ஆலயம் கிட்ட வந்து பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த குதிரையெல்லாம் கலட்டி விட்டு அந்த இடத்துல ஒருத்தராக இறங்குறாங்க கரெக்டாக அந்த இடத்துல மகள் சபதி பார்க்குறாரு அவர் பாபா வந்து அந்த குதிரை வண்டியிலேருந்து இறங்கும்போது முதல் முதல் பார்க்குறவர் வந்து மகள் சபதி பார்த்துட்டு அவரை பார்த்தோன்னே அப்படியே அவருடைய ஐம்புலன்களும் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது அவரை பார்த்தோன்னா மனசு அமைதியாயிடுச்சு அவரோட தெய்வீக முகத்தை பார்த்தோன்னா எவரையும் அறியாமல் அவோ சாயி அப்படின்னு கூப்பிடுறாரு பாபாவை முதல் முதல் சாயி என்று அழைத்த பெருமை வந்து யாருக்கு வருதுன்னா நம்மளுடைய மகள் சபதிக்கு வருது அன்னைக்கு வந்த பாபா வந்து சிறடியில கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது வருட காலம் வந்து சிறடியிலேயே வந்து தங்கி இருக்கு இருந்தார் இப்போது பாபா அந்த வந்த புதுசில் வந்து அங்கே இருக்கிற முன்னாடியே இருந்திருக்கிறாங்க இந்த கங்கா கீர் தேவிதாஸ் ஜானகிதாஸ் போன்ற ஞானிகள் அவங்க எல்லாம் வந்து அவருக்கு வந்து நெருங்கிய நட்பு ஏற்படுது கங்காகீர் வந்து முதல் தடவையாக பாபாவை பார்த்த உடனே சொல்கிறாரு ஆஹா இவர் ஒரு வைரம் இந்த வைரத்தை பெற சிறடி என்ன பாக்கியம் செய்திருக்கிறதோ அப்படின்னு சொல்கிறார் மீண்டும் சந்திப்போமா ஜெய் சாய்ராம்